சரணம் இவரை போய் இந்த நாளில் மறக்காமல் நிச்சயமாக நீங்கள் போய் பாருங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் நமக்கு தேவையான எதிர்பார்ப்புகளுக்கும் நியாயமான நிச்சயமான நடக்க வேண்டிய ஒரு நல்வினைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த நாளில் தவறாமல் இவரை போய் கண்டிப்பாக நிச்சயமாக தரிசனம் பண்ணுங்கள் மந்திராலய மகான் மகாபிரபு பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் அவருடைய ஆராதனை விழா நடைபெறுகிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய அவருடைய ஆலயங்களிலும் அவருடைய மடங்களிலும் மந்த்ராலயத்தில் ரொம்ப வந்து ஒரு விசேஷமாக கோலாகலமாக ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடக்கும் அதாவது ராகவேந்திர சுவாமிகள் அந்த பிருந்தாவன பிரவேசம் செய்து அந்த ஜீவனோட பிருந்தாவனத்தில் அமர்ந்து முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வருடங்கள் ஆகிறது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது வருஷம் இது பதினாறாம் நூற்றாண்டிலே அவர் வந்து அந்த சன்னியாச பீடத்தை ஏற்றார் பதினாறாம் நூற்றாண்டிலே அதுவும் இல்லாமல் அவருடைய பெரும்பான்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தாங்க நிறையா அவர் வந்து சுற்றி இருக்காருங்க அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா புவனகிரி சிதம்பரம் பக்கத்தில் அவர் படித்த இடம் பார்த்திங்கன்னா அவருடைய அக்கா அவர்கள் வீட்டிற்கு சென்று மதுரையில் படித்தார் அதன் பிறகு உயர்கல்விக்காக கும்பகோணத்தில் சோழையப்பன் தெருவில் இருக்கக்கூடிய மடத்திலே படித்தார் அதன் பிறகு திருமணம் முடிந்து மீண்டும் அந்த இடத்துல வந்து பணிக்காக அந்த இடத்தில் சேவைக்காக அங்கே போனார் அதுக்கப்புறம் சந்நியாச பீடம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றில் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற நாமகரணத்தை அவருடைய குரு சுதீந்திர தீர்த்தர் தஞ்சையில் இருக்கக்கூடிய அரண்மனையிலே அவருக்கு அந்த நாமகரணத்தை சூட்டி சந்நியாச பீடத்தை ஏற்க வைத்தார் ஒரு வைராகிய வாழ்வு குருராஜர் வாழ்ந்த வாழ்வு நாம் அவருடைய பேரெல்லாம் சொல்கிறோனாலே அதுவே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பேர் மிகப்பெரிய வரம் இந்த ஜென்மத்தில் நாம் வாங்கி வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக அந்த நாளில் மறக்காமல் அவசியம் போயிட்டு மந்திராலயம் போக முடிஞ்சவங்க நிச்சயமாக போங்க அதில் அந்த மூன்று நாட்கள் சொல்கிறோம் பாருங்க அந்த இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபதாம் தேதி வந்து பூர்வாராதனை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நாளை இரண்டாம் நாள் வந்து மத்திய ஆராதனை அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உத்தர அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக சொல்லுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் என்ன என்னென்ன பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதல்ல வர்றது பூர்வாராதனை உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது பூர்வாராதனைனா மூணாவது தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது பூர்வாராதனை அப்படிங்கிறது முதல் நாள் பூர்வாராதனை இரண்டாம் நாள் மத்திய ஆராதனை மூன்றாம் நாள் உத்திர ஆராதனை இதுல இந்த மத்திய ஆராதனை அப்படிங்கிறது தான் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அவர் எந்த நாள்ல எந்த டைம்ல அங்கே போயிட்டு உட்கார்ந்தார் அதாவது எந்த பர்டிகுலராக இந்த டேல தான் அவர் வந்து அந்த ஜீவபிருந்தாவன பிரவேசத்தை செய்தார் அப்படின்னு சொல்றான் பாருங்க அதுதான் வந்து மத்திய ஆராதனை அப்படின்னு சொல்றோம் அது வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது அதனால மந்திராலயம் போக முடிந்தவர்கள் நிச்சயமாக போங்க சப்போஸ் மந்த்ராலயம் போக முடியல நெடுஞ்சிடு நெடுஞ்சொலைவு எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மடத்திற்கோ ஒரு ஆலயத்திற்கோ சென்று குருராஜரை தரிசனம் செய்யுங்கள் சார் அங்கெல்லாம் இல்லை சார் மடமும் இல்லை ஆலயம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டிலே ஒரு படத்தை வைத்து தியானம் பண்ணுங்கள் இல்லைன்னா அன்னைக்கு உங்கள் மனதார அவரை நினைத்து கொண்டு யாராவது ஒருவருக்கு ஒரு பெரியவருக்கு ஒரு வேளை மதிய உணவை வாங்கி கொடுங்க அந்த நாள் அப்படிங்கிறது ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறது ஏன்னா அது கொண்டாட்டம் மிகுந்த நாள் தான் அது வந்து அவர் சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற வேர்டை நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே ஏன்னு ஜீவ சமாதி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சமாதி அப்படிங்கிறது வந்து உயிரை முழுமையாக திறந்தவருக்கு தான் அந்த சமாதின்னு சொல்லணும் இந்த இடத்துல அது மாதிரி சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல வந்து பிருந்தாவனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லிட்டு அவர் வந்து அந்த பிருந்தாவன பிரவேசம் செய்தார் அவர் வந்து அந்த உடலால் அதற்குள்ளே மூச்சு அடைக்கி இருந்து கொண்டு இருந்தாலும் கூட பக்தர்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து தன்னை நம்பி நாடி தன்மேல் உயிராக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் படும் இன்னல்களை நான் என்றென்றும் இந்த உலகத்தில் அவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்னுடைய அருளும் ஆசிகளும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் இருக்கிறேன் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவன பிரவேசம் செய்ததோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கும் எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ மக்களுக்கு அவரை நம்பி நாடி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அடைக்கலமாக தமது அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஒரு சன்னியாசி நினைத்தால் அதுவும் ராயர் மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க நம்ம கேள்விப்படக்கூட முடியாது அனைத்து எல்லா டைமென்ஷனையும் நம்ம அடிக்கடி சொல்வோம் இந்த உலகில் எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் ஞானிகளாக தோன்றியவர்கள் எல்லாம் மகான்களாக மாறவில்லை மகான்களாக மாறியவர்கள் எல்லாம் மகிமைகள் புரியவில்லை மகிமைகள் புரிந்தவர்கள் எல்லாம் கிரந்தங்கள் ஏற்றவில்லை கிரந்தங்கள் ஏற்றவர்கள் எல்லாம் தம் வாழ்வின் பின்புலம் அறியவில்லை தம் வாழ்வின் பின்புலம் அறிந்தவர்கள் எல்லாம் அந்த பூத அந்த உடலின் மறைவிற்கு பின்னரும் அருள்மழை பொழியவில்லை இத்தனை சக்திகளையும் ஒருங்கிய கொண்டவர் தான் நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிரந்தங்களை எழுதியிருக்கிறார் அவருக்கு வந்து இதுக்கு முன்னால் இருந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதரை சொல்வார்கள் சதா சர்வகாலமும் நமோ நாராயணா நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருந்திருக்கக்கூடிய அந்த பிரகலாதரின் அடுத்த பிறவிதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழி வந்த பிறவிதான் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர் பாருங்கள் அவர் பிறந்த இடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவனகிரி அவர் படித்தது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த சோலையப்பன் திருவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமடம் அங்கே ஒரு மடத்தில் படித்தார் அவருடைய உருவாசிரமம் அப்படிங்கிறது அந்த ஊரில் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த படிப்பு அங்கே நடக்கும்பொழுது தான் அவருடைய குருநாதர் அவரை அழைத்து நீ சன்னியாச ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறார் அந்த சன்னியாசபீடம் ஏற்ற இடமும் வந்து தமிழ்நாடு எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அரண்மனையிலே அவருடைய பீடம் ஏற்று வடவாரில் நெடுங்காலம் பல வருடங்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் அவர் தியானத்தில் இருந்தார் என்று அவருடைய சச்சரிதத்தில் சொல்லப்படுகிறது தஞ்சாவூர் உடவாற்றங்கரை அந்த இடத்திலும் ஒரு பிருந்தாவனம் இருக்கிறது இதன் பிறகு அவர் என்ன பண்றாருன்னா தேச சஞ்சாரம் புற தேச சஞ்சாரம் பல மகிமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்து ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டே இருக்கிறார் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் இறுதியாக சென்று சேர்ந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து துங்கபத்ரா நதி பாயும் மாஞ்சாலம்மன் அந்த தெய்வமாக விளங்கக்கூடிய கிராம தேவதையாக இருக்கக்கூடிய அந்த மாஞ்சாலா அப்படிங்கிற அந்த கிராமம் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த துங்கபத்ரா நதி பாயக்கூடிய அந்த இடத்துல தான் என்னுடைய பிருந்தாவன பிரவேசம் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இறுதி நாட்கள் வாழ்வு அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இறுதி நாட்கள்னால் இந்த உடலால் அவர் சஞ்சரித்த அந்த நாட்கள் ஏன்னா அவர் மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே இருந்தாலும் கூட தம்முடைய அருளையும் அனுகிரகத்தையும் ஆசிகளையும் தொடர்ந்து வந்து பக்தர்களுக்கு அவரை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனில் பக்தர் முன்னால் ஒரு உருவத்தில் தோன்ற கூட அவர் தவறியது கிடையாது எத்தனையோ பேர் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இடத்தை அவர் ஏன் தேர்வு செய்தார்னா பிரகலாதர் அவருடைய யுகத்திலே அந்த இடத்திலே வந்து அவர் யாகம் செய்திருக்கிறார் அவர் யாகம் செய்த பூமி அதனால தான் வந்து ராகவேந்திர சுவாமிகள் அந்த இடத்திலே அவருடைய ஜீவ பிருந்தாவன பிரவேசத்தை அந்த இடத்துல செய்தார் மாஞ்சாலம்மன் தெய்வமாக இருந்தது யாருக்கு இருந்தாங்க மாஞ்சாலம்மன் அப்படின்னா இரண்ய கசிபு பிரகலாதருக்க குலதெய்வம் வந்து அந்த மாஞ்சாலம்மன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் கூட இப்போ மலேசியா போயிருந்தப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் மதிப்பு குறி திரு சச்சங்கம் ஸ்ரீனிவாச ஐயா அவர்கள் சும்மா ஒரு டிஸ்கஷன் அப்பப்போ வந்து தர்கங்கள் செய்து கொண்டே இருப்போம் இது எஸ் நோன் இது ஆமான் அது பற்றி என்ன வந்து ரெக்கார்டபுள் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்தது குருராஜர் முன்னால் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தாரை தப்பட்டை தீச்சட்டி ஏந்துதல் இந்த மாதிரியான ஒரு இந்த உரி மேளம் இதெல்லாம் வச்சு வந்து சப்தமாக ஒளி இசையை எழுப்பி அந்த இடத்துல நாம் அதை கொண்டாடலாமா எந்த ஒரு வைபமாக இருந்தாலும் ஏன்னா அவர் வந்து தியானத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தால் பக்தர்கள் ஏன்னா ராயர் வந்து அந்த சித்தி மசூத் கான் அவர் என்ன பண்றாரு மாமிசத்தை கொண்டு சென்று குருராஜர் முன்னால் வைக்கிறார் ராயர் என்ன பண்ணுறார் அவர் அவருடைய சம்பிரதாயப்படி மாமிசத்தை வைத்தால் கூட குருராஜர் அவருக்கு ஏற்றபடி அது மிளர்களாக மாற்றி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்கிறோம் பக்தர்கள் தெரியாத வரையில் புரியாத வரையில் எது சரி எது தப்புன்னு இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்களை பிடித்ததாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவர் எவ்வாறு வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வார் அதை பற்றி நாம் எண்ணுமே சொல்ல முடியாது இந்த தர்க்கங்கள் நடந்து கொண்டிருந்த போது அதை அப்படியே விட்டுட்டோம் மறுநாள் வந்து ஐயா எனக்கு மறுபடியும் மறுநாள் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணி சார் நம்ம நேற்று பேசிகிட்டு இருந்தோம்ல அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆன்சர் ஒன்று வந்து வந்தது ஒருத்தர் அம்மா ஒருத்தர் ஹைதராபாத்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ இந்த சங்கதி சொன்னார் என்ன சொன்னார்னா இரண்ய கசிபியுடைய குலதெய்வம் மாஞ்சல் அம்மன் அப்போ இரண்யகசிபியுடைய மகனாக இருந்த பிரகலாதனுக்கும் நிச்சயமாக வந்து மாஞ்சாலம்மன் தானே குலதெய்வமாக இருக்க முடியும் அந்த வழக்கங்கள் இருக்கும் அந்த அம்பாளை அம்மனை எவ்வாறு பூஜிக்கணுமோ அந்த மாதிரி சம்பிரதாயங்களை வழிமுறைகளை கொண்டுதான அந்த பூஜை பண்ணுவாங்க அப்போ அந்த உரிமை மேலன்றதும் சரி அந்த தீச்சட்டி ஏந்துதல்ன்றதும் சரி இந்த தாரை தப்பட்டைகளுடன் ஒரு படு அமர்க்கலமாக அம்பாளுக்கு நடக்கின்ற பூஜை அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் அந்த பூஜை தான் அங்கு நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக்கி அவர் ரொம்ப வந்து சொல்லிட்டு இருந்தார் என்ன சொல்லிட்டு இருந்தார் பாருங்க சார் நம்ம நேற்று டிஸ்கஷன் பண்ணின்னு இருந்தோம் ராயர் வந்து அதற்குண்டான பதிலை வந்து யாரோ ஒரு அன்பர் மூலமாக ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து தொலைபேசியில் அழைத்து இந்த தகவலை சொன்னார்கள் இன்னும் கூட ஒரு படி மேலே பிரகலாதன் அந்த இடத்தில் வந்து யாகம் செய்யும்பொழுது அந்த இடத்துல அம்மன் அந்த இடத்துல அம்பாள் அந்த இடத்துல உருகுண்டு அந்த இடத்துல இருந்தப்போ அப்போ சொன்னாங்களாம் நீ இனி ஒரு ஜென்மத்தில் இந்த இடத்தில் வந்து ராகவேந்திரராக வரும் வரை நான் அந்த இடத்தில் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் காத்திருந்ததாக கூட ஒரு சில பல தகவல்கள் சொல்லப்படுகிறது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆராதனை விழா முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வருடம் அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து இது என்னென்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து சந்நியாசபீடம் ஏற்றார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்றில் அவர் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்தார் இந்த வருடத்தினுடைய ஆராதனை விழா அதுதான் ஆராதனைன்னு சொல்கிறோம் அவர் வந்து பிருந்தாவன பிரவேசம் செய்த அந்த புனித நாளை தான் ஆராதனை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்கள் வருகிறது இரு இந்த மூன்று நாட்களும் வந்து பூர்வாராதனை மத்திய ஆராதனை உத்திர ஆராதனை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மத்திய ஆராதனை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அன்றைக்கி தான் வந்து ப்ராப்பர் டே அவர் வந்து அந்த ஜீவபிருந்தாவன பிரவேசம் செய்த நாளாக அன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மூன்று நாட்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு செவ்வாய் புதன் வியாழன் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடிஞ்சவங்க மந்திராலயம் போங்க இயலாதவர்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி மடத்திற்கோ ஆலயத்திற்கோ சென்று தரிசனம் செய்யுங்கள் அதுவும் முடியாதவும் உங்கள் வீட்டில் ராகவேந்திர சுவாமிகளுடைய குருராஜருடைய படத்தை வைத்து பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக அருளும் ஆசிகளும் நிரம்ப பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனைகளை விஜயம் தலம் குருராஜரின் பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கிறது நன்றி வணக்கம் சரணம்